வணக்கம் நாம இன்றைக்கி பார்க்க போகிறது எல்லாருக்குமே பிடிச்சது அதுவும் லேடிஸ்க்கு ரொம்பவே பிடிச்ச மாதிரி ஒரு விலாக் தான் பார்க்க போகிறோம் இது வந்து வால்மார்ட்ல தான் நான் எடுத்திருக்கிறேன் இது வந்து பாத்தீங்கன்னா செடி வைப்போம்லாம் தொட்டி அந்த தொட்டியை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இங்கே வந்து அடுத்த மாதம் மார்ச் மாதம் வருது இங்கே மார்ச் மாதம் வந்தாலே குளிரெல்லாம் போய் ரொம்பவே நல்ல கிளைமேட் ஆயிரும் இங்கே எல்லாருமே வந்து விரும்பி பண்ணுறது பார்த்திங்கன்னா செடி வைக்க ரொம்பவே ஆசைப்படுவாங்க அதாவது வீட்டுக்குள்ளேயும் செடி வெளியில் செடி படியிலலாம் செடி வைக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க அப்புறம் டெக்கில் பால்கனியில் இப்படின்னு எல்லா பக்கமே அவங்க செடி வச்சு விட்டு அழகு பார்க்க ரொம்பவே ஆசைப்படுவாங்க அதுலேயும் இப்போ வந்து கலர் கலராக ரொம்பவே சூப்பராக தொட்டியெல்லாம் வால்மார்ட்டில் வந்து இருக்குது அந்த சீசன் வரதுக்கு முன்னகுட்டியே எல்லாத்தையும் சூப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்குறாங்க அதை தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்குறோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பானை மாதிரியே இருக்குது பார்க்கறதுக்கு அந்த தொட்டியெல்லாம் அதில் டிசைனுமே ரொம்ப அழகாக இருக்குது கலர்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக காம்பினேஷனாக போட்டிருக்காங்க பாருங்கள் எனக்கு இந்த தொட்டி ரொம்பவே பிடிச்சிருந்தது ப்ரைஸும் ரீசனபிளாக இருந்தது இது நம்ம தான் வெளியிலையும் வச்சுக்கலாம் வீட்டுக்குள்ளேயும் வச்சுக்கலாம் இந்த தொட்டியில் பாருங்கள் நல்ல பூ மாதிரி கோலம்லாம் டிசைன்லாம் போட்டிருக்காங்க பார்க்க அழகாக இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் பெரிய தொட்டி இந்த தொட்டியும் பார்க்க நல்லா இருக்குது இப்போ வந்து நம்ம தொட்டியெல்லாம் காமிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம செடியெல்லாம் வந்ததுக்கப்புறம் செடியையும் நம்ம காமிக்கிறோம் இது பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது பூனைக்குட்டி மாதிரிலாம் அழகாக மீசெல்லாம் வச்சு அழகாக குட்டியோண்டு ஒரு தொட்டி இருக்குது இதில் இதில் வந்து இந்த ஒயிட் கலரில் இருக்குது இன்னொன்று பாருங்கள் இந்த கலரில் இருக்குது இந்த கலரும் ரொம்பவே சூப்பராக இருக்குது இதுலேயும் எல்லாம் போட்டு கண்ணெல்லாம் இருக்க மாதிரி ரொம்பவே அழகாக இருக்குது இந்த தொட்டி இந்த தொட்டி எல்லாமே வால் தான் இருக்குது இந்த மாதிரி எல்லா கடைகள்லேயுமே பார்த்திங்கன்னா இப்போ இன்குடிங் டாலரமாக வந்து கொண்டு இந்த மாதிரி தொட்டியெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிடுவாங்க இது பாருங்கள் மண் தொட்டியுமே இருக்குது நம்ம ஊரில் மண் தொட்டியில் தான் ஃபஸ்ட்டு செடியெலாம் முந்தி வைப்போம் அந்த காலத்தில் அதே மாதிரி மண் தொட்டி இருக்குது ஏன் பிளாஸ்டிக்கில் வந்து கொஞ்சம் ரீசனபுள் ரேட்டில் குறைஞ்ச ரேட்டில் கூட தொட்டியெல்லாம் அழகழகாக கலர் கலராக வச்சுருக்காங்க நம்ம கலர் கலராக மேட்ச் பண்ணி கூட எடுத்துக்கலாம் பெரிய பெரிய தொட்டி சின்ன தொட்டியை ரொம்ப ரொம்ப குட்டியோண்டி செடி வைப்போம்ல அந்த மாதிரி தொட்டி எல்லாமே இருக்குது இது மொத்தமும் தொட்டி தான் தொட்டியில் வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓட்ட இருக்கும் இல்லை நம்ம ஓட்ட போடுற மாதிரி கூட இருக்கும் ஏன்னா தண்ணி வந்து அதில் நிறைய தேங்கி நின்று அழியக்கூடாது செடி அப்படிங்கிறதுக்காக அப்போ தண்ணி கொஞ்சம் லைட்டாக வெளியே வர மாதிரி ஓட்ட போடுற மாதிரி இருக்கும் அப்படிப்பட்ட தொட்டிக்கு கீழே இந்த மாதிரி தட்டை வாங்கி நம்ம கீழே வச்சிட்டோம்னா அதில் தண்ணி லைட்டாக லீக் ஆனால் கூட அந்த தட்டில் வந்து இருக்கும் கீழே வராது அதுக்காக இந்த மாதிரி தட்டெல்லாம் கூட விற்கிறாங்க ஸ்டாண்டோடு சேர்ந்தும் தட்டு இருக்கும் வீல் வச்சு தட்டும் அந்த மாதிரிலாம் கூட இருக்குது ஹெவியாக இருக்கும் இருக்குது நமக்கு வேணுங்க எடுத்துக்கலாம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பூ நல்லா பூக்கிறதுக்கு தேவையான உரம் அப்புறம் ரூட் நல்லா வந்து ஹெல்த்தியாக வளர்கிறதுக்காக ரூட் பூஸ்டர் இந்த மாதிரி செடிக்கு தேவையானதெல்லாம் இந்த கடையில் வச்சுருக்காங்க அடுத்து இதெல்லாம் என்னென்னு பார்க்குறீங்களா இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சோலார் லைட்டு அதாவது சன்லைட் அதை வாங்கிட்டு நைட்டில் வந்து வெளிச்சம் தரக்கூடிய லைட்டு இதெல்லாம் வந்து செடிக்கு உள்ளல அதுக்கு செடிக்கு சைலெல்லாம் இந்த மாதிரி நம்ம குத்தி வச்சோம்னா அது பகலில் ஃபுல்லாக சன்னோட சூரியத்தோட வெளிச்சத்தை வாங்கிட்டு நைட்டு வந்து அதுவே அழகாக இந்த மாதிரி பாருங்க அந்த ஃபோட்டோவில் காமிச்சிருக்காங்களா இந்த மாதிரி அதுவே லைட் எரியும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதுவுமே எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க விட சுற்றி வாங்கி வைப்பாங்க அப்புறம் செடிகளை சுற்றி அப்புறம் வலி வலி செடிக்கு வர்றதுக்கு இந்த இருக்கும்ல நம்ம வாக்குவே அந்த வழிகளில் ரெண்டு கார்னர்லேயும் இந்த மாதிரிலாம் லைட்ஸ்லாம் வைப்பாங்க அது நடக்கும் நடக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் அதுலேயே இன்னும் பாருங்கள் இந்த மாதிரிலாம் கூட லைட்ஸ் வந்துடுச்சு பட்டர்ஃப்ளை மாதிரிலாம் இருக்குது பார்க்கறதுக்கு ரொம்பவே நமக்கு அழகாக இருக்குது இந்த பூ மாதிரி கூட லைட்ஸ் இருக்கு பாருங்களேன் இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது இது எல்லாமே அதே மாதிரி சோலார் லைட்ஸ் தான் இந்த மாதிரி நிறைய லைட்ஸும் வந்துருக்குது வாங்குறவங்க வாங்கி வச்சுக்கலாம் ரொம்பவே அழகாக இருக்குது நாம இந்த சேனலில் ஃபஸ்ட்டு சமையல் சேனலாக தான் ஸ்டார்ட் பண்ணோம் நிறைய வீடியோ ஐநூறுக்கும் மேற்பட்ட சமையல் வீடியோஸ் நம்ம வந்து இந்த சேனலில் நம்ம போட்டிருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீர கேண்டலாக இருக்கீங்க கனடாவில் இடங்கள் கடைகள் பொருட்கள்லாம் காமிங்கன்னு கேட்டதுனால தான் நம்ம இந்த மாதிரி விளாக்கெல்லாம் போட ஆரம்பித்தோம் இந்த மாதிரி விளாக்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி